வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய வீட்டு சமையல்ல பனவோட கொழுக்கட்டை கார்த்திகை தீபத்துக்காக நம்ம வந்து பனவோட வச்சு கொழுக்கட்டை பண்ண போறோங்க. கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த பனவோளோட வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கும். நானே சின்ன வயசுல சாப்பிட்டுட்டு இப்பதான் திரும்பி இந்த பனவோலையில கொழுக்கட்டை சாப்பிட போறேன். ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால இன்னைக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். லாஸ்டா நாங்க விநாயகர் சதுர்த்திக்கு நான் கொழுக்கட்டை போட்டிருக்கும் போதே வீட்டுல மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை போட்டிருந்தேன். அப்ப சில பேர் கேட்டிருந்தீங்க, கடை மாவை எப்படி பண்றது, கடை மாவுல வேக வைக்கணுமா இல்ல என்ன பண்ணணும்ட்டு. இப்ப அதனால கடையில மாவு வாங்கிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு கொழுக்கட்டை செய்ய போறேங்க. கடை மாவுலதான் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். இப்ப நான் இது வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ கொழுக்கட்டை மாவு வாங்கியிருக்கேன். நம்ம எந்த பிராண்ட் வேணாலும் கொழுக்கட்டை மாவு வாங்கிக்கலாம். இப்ப இங்க ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சிருக்கேங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம், இது வரைக்கும் நானும் பாக்கெட் மாவுல கொழுக்கட்டையெல்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே வீட்டுல மாவு ரெடி பண்ணி தான் எங்களுக்கு அரைச்சு கொழுக்கட்டை செஞ்சு பழக்கம். எங்க அம்மாவாகட்டும் எங்க மாமியார் ஆகட்டும் ரெண்டு பேருமே வீட்டுல ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கும் அதே பழக்கம் தான். இப்ப மாவு வந்து கடை மாவு பாக்கெட் பிரிச்சு ஒரு காஞ்ச துணியில, துணி வந்து ஈரமா இருக்க கூடாது, நல்லா காஞ்சி போயிருக்கணும். அந்த துணியில மூட்டை கட்டி ஒரு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இட்லி பாத்திரம் ஆவி வந்ததுக்கு அப்புறம், தண்ணி கொதிச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் மாவு வச்சு வேக வைக்கணும். 10 நிமிஷம் வேக வைக்கிறதுக்குள்ள நம்ம வெள்ளம்லாம் வந்து திருப்பி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப மாவு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப மாவு எடுத்துடலாம். நம்ம கடை மாவு வந்து நம்ம வேக வச்சு கொழுக்கட்டை பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வரும். அதுக்குதான் கடை மாவையும் நம்ம ஒரு ஆவி காட்டி வேக வச்சோம்னா நல்லா இருக்கும். கொழுக்கட்டையில வந்து விரிசல் வராம நல்லா வரும். இப்ப ஒரு பவுல்ல நம்ம ஒரு பாத்திரத்துல மாவு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. இப்ப வெல்லம் பாத்தீங்கன்னா அரை கிலோ எடுத்திருக்கேன் மாவு. அதுக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துக்கோ. ஒரு 350ல இருந்து நம்ம ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தோந்த மாதிரி ஒரு 350 கிராம்ல இருந்து ஒரு 400 அளவுக்கு வெள்ளம் தேவைப்படும். வெள்ளம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் துருவி எடுத்துட்டேன். நல்லா ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வெள்ளம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. வெள்ளம் நல்லா துருவி சேர்த்ததுனால ஈஸியாக கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஏலக்காய் தூளை அதுலேயே நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் தட்டி வச்சிருக்கேன். அதையும் அதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க. இறக்கி வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு நம்ம போட வேண்டிய பொருள் போடணும். அதுக்காக பேன் எடுத்து வச்சுக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேனில் எல்லாத்தையும் வறுத்து மாவில் சேர்த்துட்டு கூட அதுக்கப்புறம் வெள்ளப்பாவை வந்து காய்ச்சிக்கலாம். நான் முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி செய்யுங்க. பேனில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பு சேர்த்து நமக்கு பருப்பு லேசாக வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வறுப்பட்டுருச்சு. நம்ம எடுத்து மாவுலேயே கொட்டிடலாங்க. இப்போ எள் சேர்த்துக்கலாம். கருப்பு எள் என்கிட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எள் இருந்துச்சு. அதனால் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரே கருப்பு எள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதுவே ஃபுல்லும் சேர்த்துக்குங்க. எள் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பம். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா வாயில் அகப்பட்டால் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்குங்க. எல்லாம் கம்மியாக சேர்த்துங்க. எள் பொறிஞ்சிருச்சு. இப்போ அதையும் பவுலில் சேர்த்துடலாம் மாவு கூட. இப்போ தேங்காய் துருவல் ஒரு சின்ன மூலி தேங்காவை எடுத்து திருவி இருக்கேன். இப்போ தேங்காவோட ஈரப்பச போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும்னா சரியாக இருக்கும். இப்போ தேங்காவை நம்ம வறுத்தாச்சுங்க. அதையும் மாவோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா நமக்கு ஸ்வீட் வந்து தூக்கி கொடுக்கும். சேர்த்துட்டு வெறுமனே இதை ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டு கலந்துடலாம். இப்போ வெள்ளம் தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு லேசாக ஆறணம் போல இருந்துச்சுன்னா அதனால ஒரு லேசாக ஒரு சூடு படுத்திக்கிறேன். அதுதான் நீங்கள் வறுத்து போட்டுட்டு பொருளெலாம் அதுக்கப்புறம் வெள்ளை தண்ணி வச்சு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நமக்கு மாவும் லேசாக வெது வெதுப்பாக சூடாக இருக்கணும். வெள்ளை தண்ணியும் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொழுக்கட்டைக்கு மாவு கலரும்போது இந்த மாதிரி சூடாக ஊற்றினா தான் மாவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாவுனால நமக்கு இறுக்கமாக நல்லா பந்து போல் வரும்.
ஆறினதுக்கு அப்புறம் சேர்க்க கூடாது, சூடாவே சேர்த்துறணும். இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா மாவை கலந்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வெள்ளத்தண்ணியை சேர்த்து சேர்த்து மாவு கலந்து பார்க்கும் போதே நமக்கு வந்து பதம் தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு மாவு பதந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமா ஒரு கால் கிளாஸ் மீதி வெள்ளத்தண்ணி வந்து மீந்திருக்கு. அப்புறம் சூடா இருக்கு மாவு, அதனால நான் கை வச்சு பிசைய முடியல. அதனால நல்லா பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இந்த அளவுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பதம் சாஃப்டாக இருக்கணும். மாவு பாருங்கள், நம்ம வேக வச்சு சேர்க்கறதுனால மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கடை மாவு நம்ம வேக வச்சு சேர்க்கறதுனால. இப்போ ஓலையை வந்து பார்த்தீங்கன்னா நான் கழுவி நல்லா ஓலை வந்து கழுவி கட் பண்ணிட்டு கழுவிட்டு நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஓலையை. இந்த ஓலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கும்போது அழகாக. இப்போ மாவு எடுத்து இந்த ஓலைக்குள்ளே வந்து நல்லா நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே வலிச்சு நம்ம எடுத்துடலாங்க. இதை மாதிரியும் பண்ணலாம், ஒரே ஒரு ஓலை வச்சுட்டு மட்டும் இதை மாதிரி அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஓலையை இதை மாதிரி வச்சு மேலே கவர் பண்ணிட்டு ஒரு நூல் பூ கட்டுற நம்ம நூல் கண்டு வச்சு நூல் வச்சு கட்டிலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு தெரியுதுன்றதுனால நான் ஓலை வச்சு மூடிட்டேன், கட் பண்ணி கட்டிட்டேன். இப்போ இதை மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. வீட்டில் வந்து பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது இதை மாதிரி பண்ணோம்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்து நான் செய்கிறேன் வாங்க, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா திரும்பியும் கொதிக்க வச்சுட்ருக்கேங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொழுக்கட்டையை எடுத்து அதில் வைக்கணும். அப்படியே ஒரு ஒரு ஓலையாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15-20 நிமிஷம் அளவுக்கு நமக்கு வேகணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நம்ம மூடி திறந்துடலாங்க. நல்லா சூடாக இருக்குது, என்னால் எடுக்க முடியல, கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிடலாம். ஓலைச்சுவடி பிரிக்கிற மாதிரி இருக்கு. கையில என்னாச்சு? கையில அதுவா, அது வந்து ஓலை வந்து கீச்சிச்சு கையில. அம்மா ரத்தம் சிந்தி செஞ்சு காமிக்கிறாங்க. ஆஹா, உடச்சிச்சு, ஆனால் வந்துருச்சு ஷேப். ஏன் எதுனா அவ்வளோ ஷார்ப்பாக வருது? அது கிழிக்கும் போது எனக்கு வலியே தெரியல, ஆனால் கையில் ரத்தத்தை பார்த்தோடனே தான் தெரியுது. கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கு வந்து அந்த பனை ஓல வாசனையோட கொழுக்கட்டை நல்லாவே இருக்கும். பசங்களுக்கு இது மாதிரி மறந்து போன ஒன்று, இது நானே சின்ன வயசுல சாப்பிட்டதே எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாகர்கோயில்காரங்க திருநெல்வேலிக்காரங்களா இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டது. அதோட இப்பதான் பனவோலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நானும் செஞ்சு சாப்பிடுறேன். பனவோலையில இருக்கிற சத்தம் நம்ம கிடைக்கும் நமக்கு. நமக்கு ஓலையெல்லாம் ஒட்டவே இல்லைங்க, ஒட்டாம அழகா கேக் மாதிரி வந்துட்டு பாருங்க. உங்ககிட்ட பனவோலை இல்லைன்னா நம்ம கிட்ட எல்லாத்துலயும் வாழையில இருக்கும், வாழையில இருக்கிறோம் செய்யுங்க, வாழையிலோட சத்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்க செஞ்சு பாத்துறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.